விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி सर अरे लोन கேட் வந்து लोन लोन சாப்பிட்டது பேசு கலமணி காதுல விழல சார் लोन கேட் வந்திருக்கான் சார் लोन கேட் வந்திருக்கீங்க யாருங்க உட்காருங்க வியாபாரத்துக்கு அக்ரிகல்ச்சர் லோன் இருக்குன்னு சொன்னா வியாபாரம் தானே உட்கார் உட்கார் வச்சிருக்கியா நல்லா நல்லா வச்சிருக்கீங்களா இருக்குங்கய்யா பேர் கோதன் ராமன் சரி சரி சொல்லுங்கள் எதுக்கு லோன் வேணும் இந்த பயிர் பண்ணையா என்ன பயிர் பண்ண போகிறீங்க வந்துடுறீங்க லோன் கொடுக்கணும்னா வந்துடுறீங்க என்ன ஏதுன்னு சொன்னால் தானே கரெக்டாக கட்டிடுவோம் ஐயா அதெல்லாம் அதெல்லாம் கட்டு முதல்ல எதுக்கு லோனுன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கட்டுவீங்களா கட்ட மாட்டீங்களா அதை நீங்கள் வாங்கி பண்ண முடியுமா அதனால் உங்களுக்கு லாபம் கிடைக்குமா நான் சொல்கிறேன் கரும்புங்கய்யா கரும்பு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா நல்ல விஷயம் பெரியவரா நல்ல விஷயம் தான் கரும்பு வந்து உண்மையிலேயே வந்து எல்லாம் பண்ணலாம் எத்தனை மாதத்தில் ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்குள்ளே அது வந்து நல்லா பயிர் வந்து நல்லா பெருசாக வந்து நல்லா லாபம் கிடைக்கும் ஆனால் கரும்பு வந்து இந்த ஜனவரி மாதம் மட்டும்தான் யூஸ் ஆகும் ஏன்னா பொங்கலுக்கு அதை வச்சு படைப்பாங்க மற்ற மாதம்லாம் அதை படைக்கிறது இல்லை ஐயா சர்க்கரைக்கு வெள்ளை கரும்பு இருக்கியா எப்போ இப்போ வாட்ஸ்அப்பில் பார்க்குறது இல்லையா பெரியவரா சக்கரெல்லாம் இந்த வெள்ளை சக்கரையே சாப்பிட வேணான்றாங்க கொஞ்ச நேரத்தில் தடை பண்ணிட்டா அப்புறம் அந்த சக்கரெலாம் விற்காது அப்புறம் உங்களுக்கு லாஸ் ஆயிரும் அப்புறம் எப்படி நீங்கள் பணம் கட்டுவீங்க லோன் வாங்கினா வேறு எதுக்குயா தருவீங்க என்ன கேட்டால் வேறு ஏதாவது சொல்லு லோனு தரேன் ஏன்னா நாங்கள் தரோம் வெண்டைக்காய் வெண்டைக்காயா சரியான ஐட்டம் வெண்டைக்காய் ஏன்னா மூளை வளரணும்னு வேறு சொல்கிறாங்க அதுவும் நிறைய வாட்ஸ்அப்லாம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா வெண்டைக்காய் வந்து சாப்பிட்டா நல்லது மூளை வளரும் இன்சுலின் நல்லா சுரக்கும் முன்னாள் நைட்டு தண்ணியில் போட்டு டம்ளரில் வச்சுட்டு மறுநாள் அந்த தண்ணி அவன் டம்ளர்லாம் போடுறான் எங்கன்னா இல்லை அவ்வளோ நல்லது வெண்டைக்காய் அது நல்லது தெரியுதுல அதுக்கு தான் சூப்பர் நாங்கள் அவனும் டக்கு டக்கு இல்லை அதில் ஒரு சிக்கல் இருக்குப்பா இங்கெல்லாம் பாரு இந்த இதெல்லாம் அதெல்லாம் வேலை செய்கிறான்ல அவனுலாம் கூட வெண்டைக்காய் நிறைய தேவைப்படும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படி தனியாக வந்தெல்லாம் இங்கே தர முடியாது நான் மார்க்கெட்டுக்கு ஏற்றி அனுப்பிச்சிடுவேன் அதுதான் அவர் சாப்பிட்றாரு டெய்லியெல்லாம் வெண்டைக்காய் பிரச்சனை இருக்குது நானே சொல்லிட்டு வந்துடுறேன் இருங்க டெய்லியெல்லாம் தர முடியாதப்பா என்னால் நான் மார்க்கெட்டுக்கு ஏற்றி அனுப்பணும்ப்பா நான் சொல்கிறதுக்கு நான் வெண்டைக்காவை தனியாக பண்ணலாம் கரெக்டு அது தப்பு இல்லை ஆனால் அது கோல்டு இப்போ கோல்டு மாதம் பனி சீசனு வெண்டைக்காய் யாரும் வாங்கி சாப்பிட மாட்டாங்களா ஏங்க நீங்கள் தாங்க சொல்கிறீங்க சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்கய்யா புரிஞ்சுக்குங்கய்யா சாப்பிடுவாங்க 100 ஃபேமிலியில் ஒரு ஃபேமிலி வாங்கி சாப்பிடும் மீதி 99 ஃபேமிலி வாங்காது இதுவே நீ வந்து பனி சீசன் இல்லாமல் வாங்கினா அப்போ வச்சா பண்ணலாம் இப்போ பண்ண முடியாது அதுக்கு லோன் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்க்க போனால் கரும்பு கேட்டால் ஜனவரியில் முடியாது வெண்டைக்காய் கேட்டால் குளிர் சீசனு கிடையாது இப்போ ஒன்று செய்யறியா நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன் சொல்லுங்கய்யா இந்த பூ ஐட்டம் வைக்கிறியா ஏன்னா அது வந்து எப்போவுமே எல்லா சீசனுக்கும் யூஸ் ஆகுது இப்போ வீட்டில் டார்ச்சர் பண்ணியாவது வீட்டில் பணமே இல்லைனா கூட வீட்டுக்காரர்கிட்ட பணத்தை பூ வாங்கிட்டு வர சொல்லுவாங்க ஸோ அது எல்லா காலத்துக்கும் யூஸ் ஆகும் பூ பூ வைக்கிறியா அதுக்கு ஒன்றா லோன் தரேன்பா சரியா என்ன பூ வைக்கிறீங்க மல்லிப்பூ மல்லிப்பூ வெறும் மல்லியாக வைக்காத மதுரை மல்லி வை அதான் ரொம்ப ஃபேமஸ் சரிங்க மதுரை மல்லியாக வைக்கிறீங்க ஆனால் நீ சென்னையில் இருக்க எப்படி மதுரை மல்லி வைப்ப அவன் மதுரைக்காரன் இருக்கான் அவங்க வைப்பாங்க அங்கே மதுரையில் இருக்க எங்கள் பேங்க் லோன் கொடுத்துரும் உனக்கு எப்படி கொடுக்கும் நீங்கள் வச்சு எப்படி மதுரை மல்லி வைக்க முடியும் அது எலிஜிபிள் இல்லை உனக்கு சாமந்தி பூ வச்சா ஐயோ பெரியவரா பரவாயில்ல இந்த விஷயத்தில் நீ தப்பிச்சிட்டேன் சாமந்தி பூ உட்கார் உட்கார் எங்கே ரூபா தரேன் சாமந்தி பூ உண்மையிலே சாமிக்கு பயன்படுத்துகிறோம் ஆனால் அது பெருமாளுக்கு ரொம்ப உகந்து தெரியல சாமந்தி ஆமாங்க ரொம்ப விசேஷம் பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது ஆனால் புரட்டாசி மாதம் முடிஞ்சு போச்சே புரட்டாசியில் தான் பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது மாலை போடுவாங்க இப்போ ஒன்றும் இல்லையாப்பா பூ சாமந்தி பூ செட் ஆகாது அப்புறம் லோன் கட்ட முடியாது ஒன்றும் இல்லை பிரச்சனையாகும் வேறு எதாவது இருந்தால் சொல்லு பூ விட்டுறியா பூ வேணாம் விட்டு நீங்கள் தாங்க பூ பண்ணுன்னு சொன்னதும் நீங்கள் தான் நீ செட்டாக சொல்ல மாட்டேன்றியா மல்லிப்பூ கேட்டா மதுரை தானே ஃபேமஸ் நீ பண்ண மாட்டேன்ற நீ பண்ண முடியாது சாமந்தி சாமிக்கு ஆல்வேஸ் ஓகே ஆனால் புரட்டாசி மாதம் நல்ல ஹை லெவலில் போகும் அது ஒன்றும் செட்டாக இல்லையா பழம் எதுனா பழம் வைக்கிது அது அது ரொம்ப ஐடியா நல்ல ஐடியா தான் பழம் சொல்லு ஏதாவது இல்லைங்க அதாவது நீங்கள் சொல்லுங்கள் என்ன பழம்னா பயிர் பண்ணுறது அப்பா நிலத்தை நீ வச்சுக்கிற லோன் வாங்க வந்துட்டு நான் பணம் தான் கொடுக்க முடியும் உனக்கு பழத்தையும் நானே கொடுக்க முடியுமா என்ன பழம் நீ வைக்கிறேன்னு சொல்லுப்பா நான் எலிஜிபிளான்னு பார்த்து சொல்கிறேன் திராட்சை இங்கே வர திராட்சை வராது மலை பக்கம் தான் அது ஊட்டிக்கிட்டலாம் அது நான் சொல்கிறேன் மாம்பழம் சேலம் அது நீ வைக்க முடியாது அண்ணாச்சி பழம் இங்கே வராது அண்ணாச்சி இங்கே கிடையவே கிடையாது நீ ஒன்று சரியா சாத்துக்குடி சரியா ஏ நீங்க சொல்றது ஏதோ அது வெச்சு சாத்துக்குடி செம்ம சூப்பர். ஏன் சொல்ல? எல்லா டைம்லயும் அது யூஸ் ஆகும். அதுவும் இப்ப ஹாஸ்பிடல்ல எவன் படுத்துனாலும் ஒரு கிலோ சாத்துக்குடி சீப்பா கிடைச்சிட்டு போய் வாங்கி கொடுத்துறோம். ஆப்பிள்லாம் வாங்கி கொடுக்க மாட்டான். சாத்துக்குடி தான் சீப்பா கிடைக்கும். 30 ரூபாய் ஒரு கிலோ வாங்கி கொடுத்துறோம். அது நீ பயிரிட்டா ஓகேப்பா. ஆனா ஒரு சிக்கல் என்னன்னா லாரிக்காரங்க அப்பப்ப ஸ்ட்ரைக் பண்றாங்க. நீ எங்க லாரி சைக்கும் பயிருக்கும் நாங்க சம்பந்தம். உன் தோட்டம் எங்க இருக்கு? எப்படி பழத்தை தின்னு எங்க கொடுப்ப? நான் எப்படியா எங்க அனுப்ப? பழத்தை தின்னு எங்க சேல்ஸுக்கு? அங்க மொத்த கடைக்காரர்கிட்ட. கோயம்பேடு. ஆமா, கோயம்பேடு எப்படி வர ஒவ்வொன்றா தலையில எடுத்துன்னு வருவியா? லாரி ஸ்ட்ரைக் பண்ணா உனக்கு லாஸ் ஆயிரும். அப்புறம் பணம் கட்ட முடியாது. ஏங்க அது எப்படின்னா மாட்டு வண்டியாவது கட்டி எடுத்து வந்து போட்டு போகிறேன். மாட்டு வண்டிலாம் பழத்துக்கு அது லாஸ் ஆகிருமா உனக்கு? சாத்துக்குடி வேஸ்ட் ஆகாது. வேஸ்ட் உனக்கு சரிப்பட்டு வராது. வேற ஒன்று செய். ஏன்னா மூஞ்ச பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது. இது மாதிரி நான் யாரையுமே பார்த்ததே இல்லை. ஆனால் நாங்கள் லோன் கொடுக்க தான் உட்காந்துருக்கோம். இந்த மாதிரி உங்களை விவசாயிகளுக்கு லோன் கொடுக்க தான் உட்காந்துருக்கோம். ஒன்று சரியா எல்லா காலத்திலும் உட்காந்து ஒரு காய் சொல்கிறேன், அதை நீ பண்ணிடு. அது கொடுப்பீங்களா? முதல்ல ஃபைலில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் தயவு செஞ்சு. அது நான் கொடுக்குறேன் சொல்கிறீங்க. அதை பொட்டாசி அமாவாசை கிருத்திகை பௌர்ணமியா ஏதோ அதெல்லாம் கரும்புக்கு நான் உங்களுக்கு 1 லட்சம் கொடுத்தேன்னா லாஸ் ஆகி போச்சுன்னா நாங்கள் பணம் கட்டில் வந்து கேட்டால் என்ன சொல்லுங்க? ஏன் நாங்கள் சொன்னதே தான் சொல்லுங்க. சார் இப்போ வெள்ளை சக்கரை சாப்பிட்றதில்ல சார், அதனால கரும்பு சேல்ஸ் ஆகலன்னு எங்கிட்ட நான் சொன்னதை அப்போ சொல்லுவேன். லோன் கட்ட முடியாமல் உனக்கு கஷ்டம் வரக்கூடாது. நான் இப்போ சொன்னேன், அது இன்னமும் எங்கிட்ட திருப்பி சொல்கிறேன். அதுக்கு தான் நான் சொன்னேன் மதுரை மல்லி மதுரையில் வைப்பாயா, நீ சென்னையில் வச்சு சென்னை மல்லின்னு வச்சா எவனா வாங்குவானா? அப்புறம் பணம் கட்ட முடியாது. அதுக்கு சொன்னேன். பேசுகிற பேச்சு இதே வரேன். ஏம்மா தனலட்சுமி, ஆமா எனக்கு தரம் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன், யோசிக்கிற டென்ஷன் பண்ணி. அவருக்கு வேணாமா விவசாயி எத்தனை உள்ள போங்க சொல்லுங்க. என்னதான் சொல்றீங்க நீங்க? கொஞ்சம் சக்கரை கம்மியா போட்டிருக்கமா? சரி அதுதாங்க, நான் கரும்பு போட்டால் சக்கரை வந்துருக்கோம்ல. அது அந்த சக்கரை இல்லைங்க, இதுவே நாட்டு சக்கரை போட்டு குடிக்கிறேன் நான். தெரியல டாக்டர் சொல்லிட்டார் நாட்டு சக்கரை தான் குடிக்கிறார். சரி பாருங்க, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். எல்லா காலத்துலையும் யூஸ் ஆகுறது ஒரு தக்காளி. தக்காளி போட்டிங்கன்னா வெயில் மழை காற்று கறவை எது இருந்தாலும் சாம்பார் சட்னி பொரியல் எல்லாம். கோவப்படுறீங்களா? இல்லை இல்லைங்க, நான் ஏங்க கோவப்படுறேன். இல்லை நீங்கள் அப்படியே இல்லைங்க, நாங்கள் கோவப்பட்டுனாங்க ஆக போகுது. ஏழை விவசாயி, அதுக்கு தான் ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் போய் கஷ்டப்பட்டு 1 ரூபா கிடைக்குமா 5 ரூபா கிடைக்குமா 10 ரூபா கிடைக்குமா தெரியுதுல்ல. ஒவ்வொரு நாள் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு தாங்க. பாருங்க உங்களுக்கு தரங்க. தக்காளி வைக்கிறீங்களா? நீங்கள் எது சொன்னாலும் செய்கிறேங்க. தக்காளி பண்ணுங்க. எவ்வளோ வேணும் உங்களுக்கு? ஐயா 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நல்லபடியா பண்ணலாம் ஐயா. நீங்க பெரிய மனசு பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்க கால 1 லட்சம் கொடுத்துறேன். 1 லட்சம் இந்தாங்க ஃபார்மு. சரியா 1 லட்சம் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கு. தக்காளி பயிர் பண்ணுங்க. இது ஃபார்மு உங்களுக்கு கையெழுத்து போட தெரியாது, கை நாட்டு தான். அது என் எதிர்க்க எத்தனை இப்போ இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் ஊருக்கு கிளம்புங்க. உங்கள் ஊர் விஓ தெரியுமா? தெரியாது, தெரிஞ்சுக்கணுங்க. ஊரில் இருங்க, விஓ கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிங்க. அப்புறம் ஊரில் 2 பெரிய மனுஷன் சப்போர்ட்டுக்கு இது வந்து சியூரிட்டி போகிறதுக்கு அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு பாஸ்போர்ட் ஃபோட்டோவோடு வந்துடணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து என் எதிர்க்கு அந்த கை நாட்டை வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 லட்ச ரூபா சேங்ஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் ஐடி ப்ரூஃப், உங்கள் பொண்டாட்டியோடது, உங்கள் பையன் இருக்காங்களா அவங்களோட ஐடி ப்ரூஃப், உங்கள் வீட்டோட அட்ரஸ் ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்துனுவாங்க. கொடுக்குற 1 லட்சம் கிளம்புங்க. ஏங்க கிளம்பலாம். இல்லைங்க நான் சொல்கிறது கேளுங்க சார். அப்படிலாம் கையெழுத்து போடுறவங்க இருந்தால் அவங்ககிட்டயே நான் வாங்கிட்டு இருக்க மாட்டேனா? யோ உட்காரு, அடுத்தால வர சொல்லு. சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். தனலட்சுமி ஐயோ சார் வந்திருக்காரு. டீ காபி கொண்டு வர, கூல்ட்ரிங்ஸாக கொண்டு வர. என்னைக்கு காபி டீ சாப்பிட்டுருக்காரு சார்? வேஸ்ட் ஆகிடும் சார். இவரு உள்ள அப்புறமா நான் சூடு பண்ணி கொடுக்குறேன். அவருக்குலாம் வேணாம் கொடுங்க. அவருக்கு வேணாம் கொடு. ஒலே போ கிளம்பு. சார் எப்படி சார் இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு சார். நீங்கள் சார் வீட்டிலலாம் சார் எல்லாம் நல்லா இருக்கு. சரி சார். சரி சார். சரி சார். என்ன சார் திடீர்னு நம்ம பேங்க் இல்லை லோன் போடலான்னு சொல்லிட்டு வந்து போடுங்க சார். எவ்வளோ சார் இப்போ வேணா? நம்மளுக்கு ஒரு 200 crores தேவைப்படும். 200 crores பண்ணிடலாம் சார். பண்ணிடலாம் சார். 200 ரூபா கலாமா கேட்குறாங்க கண்ணா. ஓ 200 கோடியா? 200 கோடி சார். அவரு நாங்க என்ன விவசாயமா? நீ வேற ஒன்று கம்முனு விவசாயம் சார். இப்போ என்ன ப்ராஜெக்ட்டுக்கு சார் இந்த 200 கோடி? செவ்வாய் கிரகத்துக்கு டூருக்கு போகலான்னு இருக்கேன் சார். என்ன சார் இப்போ டூரில் இறங்கிட்டீங்க? அப்பப்போ ஃப்ளைட் கிளைட்லாம் வாங்கி விட்டுருங்க. ரொம்ப பிஸி டைம், கொஞ்சம் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு செவ்வாய் கிரகத்துக்கு டூர் போகலான்னு இருக்கேன். சரி சார். சார் 3 ஜெட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே சார். ஸோ அதுக்கு தான் அமௌண்ட் சார். அது 200 கோடி பத்தாதே சார். இல்ல பக்கத்துல ஒரு 8 பேங்க்ல வாங்கிட்டேன். ஓ பேலன்ஸ் நம்ம கிட்ட பேலன்ஸ் நம்ம கிட்ட. நீங்க மொத்தமே நம்ம கிட்ட கூட வாங்கிரலாம். நாங்க கொடுத்துறோம். என்ன சார் உங்களுக்கு கொடுத்து தான சார் பேங்க்ல வெச்சிரோம். நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க. சார் இது போன மாசம் டியூ கொஞ்சம் கட்டாம இருக்கு போல சார். போன மாசம் டியூ கட்டலையா? இல்ல சார் சந்தேகப்படுறீங்களா? இல்ல சார் சந்தேகப்படல சார். இந்த குஜைவாலியாவை சந்தேகப்படுறீங்களா? இல்ல சார் உங்களை போய் சந்தேகப்படுமா சார்? இந்த வாட்ச் 3 crores எடுத்துக்கிறீங்களா? ஐயோ வேணாம் சார் வேணாம் சார் நம்பிக்கை இல்ல. இந்த கோட் 75 lakhs எடுத்துக்கிறீங்களா? வேணாம் சார் வேணாம் சார். இல்ல இந்த செயின் வேணாம் சார் சார் உங்க மேல நம்பிக்கை இருக்கு சார் உள்ள வைங்க சார். ஐயோ இல்ல சார் அது கொஞ்சம் அமுச்சு விட்டுருங்க சார். ஒண்ணு நம்ப இது சார். ஓகே ஆமா சார் ஆமா சார். இல்ல உங்களுக்கு இப்பயே தரணும்னா கூட பரவாயில்ல நான் எடுத்து தரேன். வேணாம் சார் வேணாம் சார் நீங்க அக்கவுண்ட்ல கட்டனீங்கன்னா போதும் சார். இப்போ எவ்வளவு சார் 200 crores சார்? ஆ 200 crores. நான் சாங்க்ஷன் பண்ணிறேன் சார். சார் வேற ஏதாவது ஐடி ப்ரூஃப் ஏதாவது வேணாம் சார் உங்களுக்கு வேணாம் சார். நானே எல்லாத்தையும் மறந்து வெச்சிட்டேன். இல்ல இல்ல நானே பண்ணிரேன் சார். உங்களுக்கு இது இருக்கா சார்? நானே ரெடி பண்ணிரேன் சார். அவர் எந்த ஊர் விவோ கிட்ட கையத்தோனா உங்க ஊர் விவோ பேர்னாங்க. ஓ ஊர் போய் இருக்கு விவோ கிட்ட கையத்தோனா என்ன வாங்க சொன்னா அவருதாங்க கட வாங்க. அவரு சொன்னா அவர் வீட்டுக்கு 100 விவோ வந்து போவாங்க. நீங்க வரணும் சார். சார் தெரியாம பேசுறாரு சார். அவரு ஃபார்மர். அவர் एक्चुअली இஸ் a farmer in village. poor guy. ஆமா தெரியாம பேசுறாரு சார். ஓகே சார் ரெடி பண்ணிட்டேன் சார். உங்க அக்கவுண்ட் மாறிடுச்சு சார். ஓகே எப்போ சாங்க்ஷன் ஆகும்? ஆயிடுச்சு சார். நான் எல்லாத்தையும் நான் ஃபார்மாலிட்டி நானே முடிச்சிட்டேன் சார். சரி ஓகே சரி சார் பை. தேங்க்யூ சார். வெயிட் பண்ணலாம். பை மேன் பை. வெரி ஃபன்னி கை. நாங்க அவர் பாட்டு வந்தாரு பாத்தியா நம்ம ஜட்டி வாங்கணும்ன்றாரு. அதுக்கு போய் தரீங்க நீங்க ஜட்டியா? அதுதான் நான் 3 ஜட்டி வாங்க போறேன் அப்படின்னாரு. ஓ ஜட்டியா? அதான் ஜட்டி தாங்க. ஜட்டிக்கு போயாங்க இத்தனை கோடியில அப்படின்னா என்ன அவர்னா இதுலயா போட போறாரு? எதுல போட போறாரு கேக்குறேன். இல்லங்க கோல்டுல தங்கத்துல கூட போட்டா கூட அவ்வளவு ஜட்டி வராதுங்க. ஓ ஜட்டியா மேல ஓடுறதா? ஜட்டி மேல தாங்க காய போடணும். அது பின்னாங்க பண்ண முடியும். அங்க காய போறதுக்கெல்லாம் தெரியுங்க. நீங்க எங்களை காய விடுறீங்க. அங்க ஜட்டி ஜட்டி காய போறதுக்கெல்லாமா 3 கோடி ரூபாய்? எனக்கு புரியலங்க இதெல்லாம். யோ நீ ஏன் இன்னும் அந்த ஜட்டியை பிடிச்சி தூங்குற? அவர் கேட்டது அதுதானங்க. அது ஜட்டி இல்லையா? ஜட்டியா சரி விட்டு உனக்கு வேணாம். அவர் எதுக்கு வாங்கினாரு தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா நானும் கொஞ்சம் பெருசாக ஏதாவது பிஸ்னஸ். அவர் என்னமோ சொன்னார். என்ன பண்ணுறாராம் அவர்? அவர் செவ்வாய் கிரகத்துக்கு இங்கேருந்து டூரை ஒரு மக்கள்லாம் செலக்ட் பண்ணி கூட்டும் போயிட்டு அங்கே செவ்வாய் கிரகத்தில் விட போகிறாரு. ஏங்க இங்கே இருக்கிறவனே பழப்பு நாரின்னுது கூட்டும் போய் இவர் எங்கெங்கேயோ விட்டு வராதான் போக சொல்லுங்க. எங்கன்னா அவர் வந்தார் உடனே ஒன்று என்னமோ போட்டு அடிச்சுங்க என்னமோ சாங்ஷன். ஓகே ரைட் முடிஞ்சா நீங்கள் உங்களுக்கு 1 லட்சம் தான் பிஸ்னஸ் நாங்கள் பண்ணுறோம். அவர் 200 கோடி பிஸ்னஸ் பண்ணுறோம். அந்த 200 கோடியால் பேங்க்குக்கு எவ்வளோ வருமானம்? அதே தாங்க கேட்குறேன். நான் உங்களை தப்பாக எதுவுமே கேட்டிருந்தா பரவாயில்லைங்க. அவர் பண்ணுறது என்ன தொழில்? அவர் என்ன தொழில் பண்ணுறாரு எங்களுக்கே தெரியாதுயா. நான் பெரிய பணக்காரன் அது மட்டும்தான் தெரியும். ஏன்னா பல பிஸ்னஸ் பண்ணுறாரு. எந்த பிஸ்னஸுக்குன்னு நாங்கள் லோனை சாங்ஷன் பண்ணுறது தான் எங்களோட வேலை. இந்தாங்க விஓ கிட்ட போய் கையெழுத்து வாங்கினாங்க 2 பேரும் பின்ன. அதெல்லாம் நீங்கள் தான் ஏதாவது அவருக்கு வந்தீங்க விவோவும் கேட்கல ஏவோவும் தெரில குத்திங்க நொட்டினீங்க அவர் கையில். நொட்டினீங்களா? இல்லைங்க தட்டினீங்க அதில். ஓ வாங்க மடையா வேற யாருன்னா கஸ்டமர் தான் அனுப்பி இல்லைன்னா நாளைக்கு வர சொல்லி வரேன். கில்லாடி மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி. சொல்றா இவங்க கிட்ட கொடுத்தியா? சேச்சா இவங்களாம் இல்லை சார். இல்லையா? இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே பாரு இந்த முஞ்ச பாரு. இவங்ககிட்ட கொடுத்தியா? இல்லை சார் இவங்ககிட்ட இல்லை. உட்காரா அதான் அந்த பெரியவர்கிட்ட கொடுத்தியா? அப்பா நான் யாருன்னே தெரியாப்பா. இப்போதான் இல்லை சார் இல்லை சார் இல்லை சார். சார் என்ன சார் பிரச்சனை? என்ன யாரா பிடிச்சிட்டாங்களா? என்னவா அவர் சாருக்கு? சார் ஆ வாங்க சார். இவர்கிட்ட தான் சார் கொடுத்தேன். என்னது இவர்கிட்ட தான் கொடுத்தியா? ஆமாம்மா சார். என்ன சார் எல்லாம் உங்ககிட்ட தான் கொடுப்பாங்களாமா? சார் நான் பேங்க் மேனேஜரு எல்லாமே எங்கிட்ட தான் கொடுப்பாங்க. நான் கூட கொடுத்தேங்க ஃபார்ம் கொடுத்த கொடுத்தலாங்க. இருப்பா இவர் என்ன கொடுத்தாரா? என்ன கொடுத்தீங்க சார்? உங்ககிட்ட தானே கொடுத்தேன் சார். நீங்கள் வாங்குறீங்களா இல்லையா? சார் பேங்க் மேனேஜர் எல்லாமே நான் தான் சார் வாங்குவேன். ஆனால் என்னன்னு தெரியாமல் எப்படி சார் சொல்கிறேன்? வெரி குட் சார் தேங்க்யூ சார். நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க. என்ன ஒத்துக்கிட்டேன்? இவன் திருடுறதா உங்ககிட்ட தானே கொடுக்குறான். திருடுந்தா? ஐயோ இவரை நான் பார்த்ததே இல்லை சார். முன்ன பின்ன கூட பார்த்தது இல்லை சார். உங்க அம்மா சத்தியமா அவருக்கு தான் சார் குத்தேன். பாத்தியா அம்மா சத்தியம்லாம் பண்றான். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் குத்துருங்க அதெல்லாம் தப்புங்க. ஏங்க பெரியவரே நீங்க வேற கொஞ்சம் சும்மா இருங்க. ஊராது நமக்கு எதுங்க சார்? ஏங்க ஹலோ வாய்ச்சி சார். என்ன சார் பெரியவர் சொல்றாரு சார்? அவர் வேற வேற கோபத்துல சொல்றாரு சார். யோ நான் என்ன சார் நீங்க குத்துருங்க சார். என்ன சார் நீங்க அவர்க்குலாம் போய் பாத்துனே குத்துதுல கொஞ்சம் அவரு குத்து தட்டி அம்புங்க சார். ஏய் நான் என்ன லஞ்சம் வாங்குற போலீஸ் நினைச்சியா? சார் சார் எடுத்த நகையில மட்டும் பாதி கூட சீ ஃபுல்லா கூட சார். ஐயோ சத்தியமா கொடுக்கல சார். வேணா தவறுங்க சார். ஏய் என்னைக்குப்பா வந்தனே சார்? நான் வந்தலாம் தெரியாது. கேமரா பாருங்க. சாரி இவன் போய் போய் சொல்றா. ஏய் ஏய் யார் நீ அவன் அடிக்கிற என்ன அடிக்கிற? சார் சார் சாரி சார் அவன் திருடு போய் சொல்ற நம்பர் இவங்க வரல சார் அவன். சார் நான் வந்தா சார். நாங்க எல்லாம் கரெக்ட்டா லோன் கட்டறோம்ல. நீங்க அப்படினாங்க திருடுங்க நான் தூண்ற அளவுக்கு. சும்மா இருக்கு சார் நான் உங்களுக்கு எப்படியா லோன் அரேஞ்ச் பண்ணி தரேன். லோன் முக்கியலங்க நீங்க திருட கூடாது. திருடல சார். ஏங்க ஒரு நிமிஷம் சார். நான் சைக்கிள் சம்பளம் வாங்குறீங்களா? வாங்குறேன் சார். அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி திருட்டு தொழில் உங்களுக்கு? சார் அவங்க அம்மா சத்தியமா அவர்தான் சார் குத்த. ஒரு நிமிஷம் சார். சார் கிட்ட மட்டும் நான் கொஞ்சோண்டு பேசுறேன் சார். சரி பேசு. ஏய் சத்தியமா சொல்றா உன்னை முன்ன பின்ன பார்த்ததே இல்லடா. ஏன்டா அப்படி சொல்றடி? தெரியதா? தெரியல சார். தெரியலன்னு தான சொல்றேன். இன்னும் சார். சார் தெரியல சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். யார் சார் நீங்க? போன மாசம் லோன் வாங்க வந்தனே. யார் நீங்களா? ஆமா. என்ன லோலோ நாளே விட்டல்ல? ஆமா. அதுக்கு அந்த காண்டுக்கு தான் உன்னை கோத்து விட்டேன். ஒரு லோனை சாங்க்ஷன் பண்றப்பா நீ தயவுசெய்து என்ன தப்பா மாட்டி விடாத. அம்மா சத்தியமா உங்க அம்மா சத்தியமா லோன் சாங்க்ஷன் பண்ணா? அம்மா சத்தியமா எங்க அம்மா சத்தியமா உங்க லோன் சாங்க்ஷன் பண்ணா? ஏன்னா அடுத்த மாசம் ப்ரமோஷன் வருது தப்பா போட்டு கொடுத்து போயிடுப்பா. அப்படியா? சரி சரி சார். அங்க என்ன சார் ஊத்தி நிக்கிறீங்க? சும்மா சார் இவர் இல்ல இவர் இல்லையா? ஆமா ஆமா சார் வாங்க சார் நம்ம போலாம். நான் சேட்டு கடை நினைச்சுன்னு பேங்க் உள்ள வந்துட்டேன். ஓ அப்படியா? நம்ம சேட்டு கடைக்கு போலாம். அது அந்த கடை தான் சார். இந்த கடை? ஆமா சார் வாங்க சார் போலாம். திருடன் என்ன பண்ணிக்கிறான் அவனுக்கு லோன் தரலன்ட்டு என்னை ஏமாற்றி விட்டுக்கிறான். இப்போ நான் எத்தனை வந்து செயின்லாம் கொடுத்தேன். அது எங்கங்க செயினை கொடுத்தீங்களா? எப்போ அங்க அது அந்த சிசிடியோ ஓசிடியோ அதை பாருங்க நீங்க போட்டு பாருங்க. பெரியவரே உங்க லோனை சாங்க்ஷன் பண்ண இந்த மாதிரிலாம் சொல்லி வாங்க. என் நகையை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. லோன்லாம் வேணாங்க நீங்க நகையை திருப்பி கொடுங்க. சார் கிளம்புங்க. சரி நான் லோனை கொடுக்குறேன் கிளம்புங்க. நீங்க நாங்கள் அது மாதிரி ஆள் கிடையாதுங்க. எது மாதிரி ஆள் கிடையாது? அவங்கள மாதிரி ஆள் கிடையாது. உண்மையிலேயே எனக்கு லோன் கொடுங்க. நாங்கள் ஏழை விவசாயி. நான் சும்மா சொல்லி பார்த்தேன் எவ்வளோ பைப்பு இது மாதிரி எத்தனை பேர்கிட்ட வாங்கி முடுக்குனியோ தெரில இல்லை பண்ணிங்களோ தெரில. சரிங்க சரிங்க உங்களுக்கு லோனை சாங்க்ஷன் பண்ணுறேன். ஆனால் ஒழுங்காக கட்டுங்க. அதுதான் ஒரு இது. நாங்கள் கரெக்டாக கட்டிடுவோங்க. பிரச்சனையே இல்லைங்க. நீங்கள் வாங்கி கொடுங்க. கை நாட்டு வைங்க. சரியா வரல கொஞ்சம் எச்ச தட்டு வைங்க. ஓகே மற்ற நான் பார்த்துக்கிறேன். எப்போ வருங்க? ஒரு மாதம் ஆகும். எங்க விளைச்சல் இப்போ பண்ணுங்க. ஒரு மாதம் கழிச்சு வரும்னா ஒன்றே ஒன்று சொல்லட்டுங்களா? சொல்லுங்கள். என்ன பண்ண போகிறேன் வெட்ட வெளிச்சமாக சொல்லி இதுதான் பண்ண போகிறேன் இவ்வளோ தான் வேணும்னு தெளிவாக சொல்லி கேட்குறேன். எனக்கு தெரில அவர் என்ன பண்ணுவார்னே தெரியாது. அவர் எங்கே போகிறாரு வர்றாருன்னு தெரியாது. அவருக்கு பல கோடி ரூபாய் கொடுக்குறீங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தா இந்த நாட்டுக்கு தேவையான விவசாயமும் இருக்காது. இனிமேலுக்கு என் சந்ததியில் ஒரு திருமாட்டே விவசாயம் வேணாடா. என் பையனுக்கு நான் என்ன சொல்லுவேன்? விவசாயம்லாம் வேணாடா ஏதாவது படிச்சுட்டு வேலைக்கு போயிடான்னுவேன். விவசாயத்தை அழிக்கிறதுக்கான வேலையெல்லாம் பார்க்குறேன். ஆக்கப்பூர்வமான வேலை பார்க்கல. தயவு செஞ்சு சொல்கிறேன் என்னை மாதிரி வர விவசாயிக்கு முதல்ல சாங்க்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் தேவைன்னா கொடுங்க. அவர் என்னாவது ஜெட்டோ ஃப்ளைட்டோ ஏதோ ஒன்று அது சாப்பிட போகிறீங்களா? இல்லைங்க அதை எப்படிங்க சார்? எத்தனை பேர்கிட்ட கார் இருக்குது? எத்தனை பேர்கிட்ட ஃப்ளைட் இருக்குது? எத்தனை பேர்கிட்ட மற்ற பொருள் இருக்குது? ஆனால் எல்லாருக்கும் தேவை சாப்பாடு தான். அந்த சாப்பாடு கொடுக்குற விவசாயிக்கு ஏங்க இழுத்தடிக்கிறீங்க? இல்லை சொல்கிறோம் இன்றைக்கி நாங்கள் அழுகுறோமே நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் இது கொஞ்ச நாள் நீடிச்சுன்னா எங்கள் அழுகையாக இருக்காது. 100க்கு 100 அது உங்கள் அழுகையாக மாறிடும். அந்த அளவுக்கு போக விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு திருப்பி திருப்பி சொல்கிறேன் விவசாயிகளை வாழ விடுங்க. விளைநிலத்தில் மண் எடுத்து முதல்ல செக் பண்ணி இது விளைநிலமா இல்லை வீடு கட்டுற நிலமான்னு பாருங்கள். சும்மா விளைநிலத்தெல்லாம் வீடு கட்டி விட்டுறீங்க. அங்கே ஒரு தப்பு பண்ணுறீங்க. இந்த மாதிரி பேங்க்குக்கோ இல்லை எங்கன்னா லோன் கேட்க போனால் சொல்கிறீங்க என்ன உன்னை நம்பி என்ன இருக்குன்னு. எங்களை நம்பி ஒன்றும் இல்லை. இந்த மண் மட்டும்தான் எங்களை நம்பி இருக்குது. நம்பி மட்டும்தான் நாங்கள் இருக்கோம். ஆனால் உண்மை என்னென்னா எங்களை நம்பி தான் நீங்கள் இருக்கின்றீங்கிறது என்றைக்குமே ஒத்துக்க மாட்டீங்க. என்றைக்கு நாங்கள் எங்களால் நம்பி தான் இந்த நாடு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறீங்களோ அன்றைக்கி தான் இந்த நாடு உருப்படும். எங்களை மாதிரி விவசாயியுடைய வாழ்வாதாரம் வளரும். அதுக்கப்புறம் தான் இந்த நாட்டில் இயற்கை உரத்தோடைய ஃபுட்டு கிடைக்கும். நம்மளுடைய சந்ததி குழந்தைகள்லாம் ஆரோக்கியமாக அப்போ மாதிரி வாழ முடியும். இதுக்காக தயவு செய்து சொல்கிறேன் விவசாயத்தை அழிக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுங்கள். உதவியாக இருங்கன்னு ஒரு நல்ல கோரிக்கையோடு போகிறேன். இவர் தரலனால பரவாயில்ல நான் வெளியே வாங்கிக்கிறேன். பெரியவரே என் கண்ணை திறந்துட்டீங்க. இனி விவசாயிகள் தான் இந்த பேங்க்கில் லோன். அப்பா இன்னைக்காவது புத்தி வந்தது. நன்றி.